வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம கல்யாண வீட்டு ஸ்டைல்ல கேசரி செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். அதில் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் வறுத்தெடுத்துக்க போறேன். நெய்ன்னு சொன்ன உடனே உங்களோட எனக்கு ஒரு பழமொழி பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதாவது, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதில் குறிப்பிடுறது யானையையும் பூனையையும் நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம அந்த பழமொழி படிக்கிறப்போ ஆ நெய் பூ நெய் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து படிக்கணும். ஆ நெய்னா பசுவின் நெய்யை குறிக்கும், பூ நெய்னா பூவோட நெய்யான தேனை குறிக்கும். பசுவின் நெய் சாப்பிட்டா உடம்பு புசு புசுன்னா வந்துடும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அதை குறைக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம பூவோட நெய்யான தேனை தான் தேடி போகிறோம். அதற்காக சொல்லப்பட்ட பழமொழி தாங்க அது. நாம் இப்போ முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அதோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணிங்கிறது தான் சரியான அளவு. அந்த தண்ணியிலேயே 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நமக்கு ரொம்ப திகட்டாம இருக்கிறதுக்காக தான் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்றோம். ஃபுட் கலர் உங்களுக்கு இஷ்டமா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாம பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த ரவையே அந்த தண்ணி ஃபுல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரவை வேகிறதுக்காக லிட் போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரவை வேகாது. இப்போ நல்லா வெந்தெடுத்து ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரைங்கிறது சரியான அளவு. உங்களுக்கு பெருசா ஸ்வீட் பிடிக்காதுன்னு நினைச்சிங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க. அது கொஞ்சம் இலகி மறுபடியும் தண்ணி பதத்துக்கே போயிடும். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 1-2 நிமிஷம் நம்ம கலந்து விட மறுபடியும் அது கெட்டியா மாறிடும். நான் கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.